நமஸ்தே பெரிய பாஷர் இன்னைக்கு விடிக்காத்தால் ஆருத்ரா தரிசனம் பெருமானை நன்னா குளிர குளிர சந்தனமெல்லாம் பூசி அபிஷேகங்கள்லாம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நாள் மார்கழி மாதம் நிறைஞ்ச பௌர்ணமி திருவாதிரைன்னு நம்ம கொண்டாடக்கூடிய விசேஷமான நாள் இப்படிப்பட்ட ஒரு நாளில் விடி காத்தாலே இவருக்கு அபிஷேகம் பண்ணுறோமே பண்ணியிருக்கோமே இந்த ஒரு சூழலில் மனசில் வச்சுண்டு தான் இப்போ நம்ம இருக்கிற ஸ்லோகமே எழுதப்பட்டிருக்கு அப்பயே தீட்சிதர் எழுதியிருக்க தான் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கண்டினியூ பண்ணும் பொழுது இந்த நடராஜாவை மனசில் ஸ்மரிச்சுட்டே அவர் அபிஷேகத்தில் எப்படி குளிர்ந்து இருக்காருங்கிறத நினைச்சுட்டே இந்த ஸ்லோகத்தை கண்டினியூ பண்ணுவோம் முதல் பாகம் ஆச்சு மௌளவ் கங்கா சசாங்கவ் பார்த்துட்டோம் அப்போ சிரசின் மேல்பாகத்தில் கங்கையையும் சந்திரனையும் அணிந்தவரே அப்படின்னு முதல்ல கூப்பிட்டாச்சு அடுத்த போர்ஷன் கரச்சரண தலை சீதலாங்கா புஜங்காஹா அப்படிங்கிறது கர சரணங்கள் அப்படின்னு சொன்னால் கைகள்லையும் கால்கள்லையும் சாதாரணமாக ஒருத்தர் கையில் காலெல்லாம் என்ன போட்டுப்பா அலங்காரமா நிறைய நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சொர்ணம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சொர்ணத்தை போட்டுக்கிறது வசதி இல்லாத வெளியில் போட்டுக்கிறது இல்லை சொர்ணம் இப்போ தான் இந்த உம்மா கோல்டுங்கிறனால இந்த மாதிரி கவரிங் கோல்டுலையாவது போட்டுக்கிறதுன்னு நம்ம வச்சுட்டுருக்கோம் இந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்காராம் கைகள்லையும் கால்கள்லையும் அலங்காரமாக என்ன போட்டுகிட்டு இருக்காருன்னு கேட்டால் சீத்தளாங்கா குஜங்காஹா அப்படிங்கிறார் சீதளமான அங்கத்தை உடையதான புஜங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காரு பிரியா சொல்றா சீத்தளம்னு சொன்னாலே நல்ல குளிர்ச்சின்னு அர்த்தமாகுது அப்போது குளிர்ச்சியான அங்கத்தை உடையது இங்க அங்கம்ங்கிற வார்த்தை போனதில் சசாங்ககான்னு அங்க முதல் காணா வந்தது இங்கே மூணாவது கா அப்போ சீதலாங்கா சீத்தளமான குளிர்ச்சியான உடம்பை உடையது அப்போ பிரிவா இங்கே சொல்றா ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாம்புக்கு குளிர்ச்சியான உடம்புன்னு சொல்கிறது உண்டு அதாவது நம்ம நடந்து போகும்பொழுது ஏதோ இருட்டில் தெரியாமல் தெரியாமல் பாம்பை மிதிச்சு விட்டோன்னா ஜில்லுன்னு இருந்தது அப்படின்னு சொன்னான்னா அவன் பாம்பை தான் மிதிச்சிருக்கான்னு தெரிஞ்சுப்போம் அப்போ பாம்புக்கு உடம்பு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இவர் இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காராம் கரச்சரண தலே சீத்தலாங்காகா குஜங்காகா புஜங்கம்னு சொன்னாக்கா பாம்பு குஜங்காகா எங்கள் ப்ளூரலில் போட்டிருக்க சீத்தளமான அங்கத்தை உடையதான பாம்புகளை தன்னுடைய கைலியும் காலியும் ஆபரணமாக இவர் சாத்தின் இருக்கார் இப்போ இப்படிப்பட்ட பரமேஸ்வரனை நடராஜாவை பார்த்து இவர் அந்த ஸ்லோகத்தை நேரடியாக தன் கண் முன்னாடி இந்த நடராஜாவை மனசில் ஸ்மரிச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை எழுதுறார் ஹே நடராஜ பெருமானே நீ சிரசில் இந்த கங்கையும் சந்திரனையும் இருக்க உடம்புல என்னடானா இப்படி பாம்பை உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கக்கூடியதான பாம்பை உன் உடம்புல ஆபரணமாக போட்டுருக்க இது முதல் லைன் அடுத்த லைன் போகும் வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரி துஹிதா சந்தனம் சர்வகாத்ரே வாமே பாகே வாமபாகம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அபிராமி தாத்தியில் வாம வாமபாகத்தை வவ்வியதே அப்படின்னு வாமம்னு சொன்னால் இடது இடது பாகத்தில் இந்த பரமேஸ்வரனுடைய இடது பாகத்தில் யார் இருக்கா சாட்சியாத் அம்பாள் உட்காண்டிருக்கா அர்த்தநாரின்னு விசேஷமான நெத்திக்கி தானே ஸ்மரிச்சுன்ட்ருந்தோம் நீலகண்ட தீட்சித்தருடைய அந்த ஸ்லோகத்தில் அந்த அர்த்தநாரி சுரூபத்தில் பார்க்கும் பொழுது இடது பாகத்தில் அன்பகால் இருக்கா இவர் சொல்றார் வாமே பாகே உன்னுடைய இடது பாகத்தில் யார் இருக்கானா தயார்த்ரா ஆர்திரம்னு சொன்னாக்கா நனைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத நேற்றுக்கு பார்த்தோம் இங்க தயினால் நனைந்திருக்க தயா ஆர்திரா அப்படி சேர்த்து தயார்த்ரா ஹிமகிரி துஹிதான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு இப்போ அம்பாள்னு நேரடியாக சொல்லலை ஸ்பெஷலாக கால் அவுட் பண்ணி அவளுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கறது இங்கே ஹிமகிரி துஹிதா அப்படின்ட்டு இந்த பெரியவா சொல்கிறா துஹிதாங்கிற சப்தம் இங்கேருந்து வருதுன்னா சம்ஸ்கிருதத்தில் துகித்ருன்னு அதுக்கு மூலம் ரூட்டு சொல்கிறா இப்போ துஹித்ருங்கிறது தான் அதில் பார்த்தீங்கன்னா ஹெச் எல்லாம் இருக்குது துஹி அப்படின்னு வரதோ இல்லையா அந்த ஹெச் ஹிச் எல்லாம் அதில் இருக்குது இந்த ஹெச் அப்படியே இந்த வார்த்தையோடையே சேர்ந்து இங்கேருந்து பாரவாய் இங்கிலீஷ்க்கு போகிறது டாட்டர் துஹித்ருங்கிறது டாட்டர்னு போகிறது அதுலேயும் அதே ஹெச் இருக்கு ஆனால் காலப்போக்கில் அந்த ஹெச்னுடைய ப்ரொனன்சியேஷன் அப்படியே மங்கி போய் சைலண்ட் ஆகிடுது அப்படிங்கிறான் நம்ம நினச்சி பார்த்துட்டு சாதாரணமாக டாட்டர்னு சொன்னாக்கா அதில் ஹெச் இருக்குது ஆனால் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணுறதில்லங்கிறதுலாம் பை டிஃபால்ட் வி டேக் இட் ஃபார் கிராண்டட் நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை ரிவா சொல்கிறேன் இங்கே துகித்ருங்கிறதுல ஹெச் இருக்குது இந்த டாக்டருங்கிறதுலையும் ஹெச் இருக்கு காலப்போக்கத்தில் அது சைலண்ட் ஆயிருக்கு அவ்வளோதான் அப்போ சப்தத்தை வச்சு பார்த்தா துஹித்ரு தாத்ரு அப்படிங்கிறது டாட்டர் வரைக்கும் பேருக்கு அப்படின்னு அந்த கனெக்ஷன் பண்ணுறான் அப்போது ஹிமகிரி துகிதான்னாக்கா துஹிதான்னு சொன்னா டாட்டர்னு தெரிஞ்சுட்டு எதனுடைய டாக்டர்னு கொடுக்குறார் ஹிமகிரி ஓரளவுக்கு நமக்கு பரிச்சயமான வார்த்தை ஹிமம்னு சொன்னாக்கா பனி ஹிமாச்சலம் அப்படின்னு சொல்கிறோம் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோமே அதே தான் இங்கே ஹிமகிரி கிரின்னு சொன்னாக்கா மலை கிரியிலிருந்து பிறந்தவளானதுனால அவளுக்கு கிரிஜான்னு பேர் சொல்கிறது உண்டு இங்கே வெறும் கிரிஜான்னு சொல்லிடல மலைமகள்னு சொல்லிடல ஹிமாச்சலத்தின் புதல்வி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கால் அவுட் பண்ணுறார் ஹிமகிரி துஹிதா இது வரைக்கும் ஆயிடுத்து அடுத்த வார்த்தை பாகே தயார்திரா ஹிமகிரி துஹிதா அதில் இன்னொரு விஷயம் தயார்திராங்கிறதுக்கு பெரியவா ஸ்பெஷலாக சொல்கிறா இந்த பொண்ணு எப்படி இருக்கா பொண்ணுனா என்ன ஹிமகிரியினுடைய பொண்ணு ஃபஸ்ட்டு விஷயம் ஹிமகிரின்னு சொல்லி கால் அவுட் பண்ணும் பொழுதே நல்ல பனிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடுறது அந்த பனிமலையின் புதல்வியாக இருக்கா ஒன்று பொண்ணுன்னு சொன்னாலே ஒரு தாயாருங்கிற ஒரு ஸ்தானம் வந்துடுறது தாயினா எப்பவும் மனசு குளிர்ந்து ஒரு தயினால் நிறைஞ்சிருக்கிறவளாக இருப்பா அதுலயும் இங்க பிரிஃபிக்ஸ் வேற கொடுத்துருக்கு தயார்திரா தயினால் நனைந்து இருக்கக்கூடியவளாக இந்த அம்பாள் இருக்கான்னு சொல்லிருக்கு லலிதாசாஸ்திர நாமத்துல நித்த கிளின்னா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாம கொடுக்கறது எப்பவும் அப்படியே நனைஞ்சு இருக்கிறவளா உள்ளுக்குள்ள அப்படியே உருகின்றே இருக்கணும் நேரத்தில் பெரியவா ரொம்ப அழகா சொல்றா இந்த அம்பாள் எப்படி இருக்கா லோக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தாயாராக அவ தானே இருக்கா அவளுக்கு எந்த குழந்தைய பார்த்தாலும் உள்ளம் அப்படியே உருகிறது எந்த க்ஷணமும் உருகின்றே இருக்குது அப்படி இருக்கிறவோ இன்னும் ஸ்பெஷலாக இங்கே என்ன சொல்லியிருக்கு பனிமலையினுடைய புத்திரின்னு சொல்லியிருக்கு பனியினாலே அப்படியே உருகின்றே இருக்க போகிறது இன்னும் இது எந்த குழந்தை எதிர்க்க வந்து தரிசனத்துக்கு நின்னாலும் அவனை பார்த்த உடனே இவளுக்கு இன்னும் உருகின்றே இருக்குது அப்படி எப்பவும் உருகின்றே தயையினால் முழுக்க நனைஞ்சவளாக இருக்கக்கூடிய இந்த அம்பிகை உனக்கு இடது பாகத்தில் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்துருக்கு அடுத்தது சந்தனம் சர்வகாத்ரே காத்திரம்னு சொன்னாக்கா உடம்பு சர்வ காத்திரேனா உடம்பு முழுக்க என்ன பூசி இருக்கு சந்தனம் இருக்கு இது வரைக்கும் சந்தனம்னா நமக்கு நேரடியாக புரியக்கூடிய வார்த்தை இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் வந்திருக்கு இனிமேல் தான் இதனுடைய கான்டெக்ட் என்னன்னு போகிறேன் காண்டக்ட் என்னா பெரியவாளுடைய ஒரு அழகான லாங்குவேஜ் நம்மளால் வந்து திருப்பி கொண்டு வர முடியாது ஆனால் அவர் சொன்னதனுடைய சாராம்சம் சொல்கிறேன் ஒரு பக்தர் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணுறதுக்காக போய் நிற்கிறார் மார்கழி மாதம் ஆருத்ரா அன்னைக்கு விடிகாலத்தால் வேலையில் இந்த மூணு நாலு மணி போக்கில் அங்கே போய் ஆருத்ரா தரிசனத்துக்காக போகிறார் போய் நிற்கிறார் அங்கே பார்த்தா பரமேஸ்வரனுக்கு இந்த நடராஜ பெருமானுக்கு முழுக்க சந்தனத்தை கொண்டு அப்பி நிறைய அபிஷேகம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கா விடாமல் கொட்டிகிட்டே இருக்கா பரமேஸ்வரனுக்கு இந்த பக்தரானா பார்க்குறார் இது என்னடா அது மார்கழி மாதம் பௌர்ணமி அதுதான் வழக்கமாக எப்படி வருதுன்னாக்கா மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு தான் ஈஷுவலாக இந்த திருவாதிர நட்சத்திரம் சேர்ந்து வருது அப்படியே முழு மதி நிறைந்த நாளாக அது இருக்குன்னு சொல்றாரு இந்த நாள் தான் மார்கழி பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய நாள் தான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே மேக்சிமம் பனி இருக்கக்கூடிய நாள் முடிக்காத்தால வேலையில் அதுவும் மேக்சிமம் பனி இருக்கக்கூடிய டைமாக இதுதான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வெளியில பனி பெய்யலைன்னா கூட ஏதோ ஒரு மரத்துங்கீழையோ ஒரு ஓட்டுங்கீழோ போய் நின்று அந்த மரத்தை இப்படி ஆட்டினோன்னாக்கா அந்த பனி இப்படி நம்ம மேலே பெய்யுமா அவ்வளோ பனி தீக்கில் இருக்கக்கூடிய நாள் வருஷத்துலேயே டாப் மோஸ்ட் நாள்னா அன்னைக்குத்தான் அந்த மாதிரி ஒரு நாளில் அதுவும் விடிகாலம்புற வேலையில் இந்த நடராஜாவுக்கு இப்படி உடம்பெல்லாம் இருக்கிறது போராதுன்னு சந்தனத்தை வேற பூசி இவ்வளோ தண்ணியை கொண்டு அவர் தலையில் கொட்டுறாளே இது என்ன நியாயமா அப்படின்னு இந்த பக்தருக்கு தோணித்து அந்த பக்தர் இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எழுதுகிறார் ஏற்கனவே மார்கழி ரொம்ப குளிர் அதுவும் பௌர்ணமி மேக்சிமம் பீரியடு குளிர் அந்த பௌர்ணமிலேயும் உச்சிக்கால வேலை விடிக்காத்தால் இன்னும் மேக்சிமம் பீக்கு இதை தாண்டி ஒரு டைமே கிடையாது மேக்சிமம் குளிர்ன்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு டைமில் இந்த ஆசாமி அதாவது பரமேஸ்வரன் எப்படி உக்காண்டிருக்காருன்னு கேட்டால் அவரே இப்படி உக்காண்டிருக்கும் பொழுது தன் தலையில் கங்கையை இருக்கார் சந்திரனை வச்சுட்டுருக்கார் கங்கை ஏற்கனவே ஜலம் இவருக்கு முழுக்க அபிஷேகம் ஆகிட்டுருக்கு பர்மனண்டாக தலையில் இவர் கங்கையை இருக்கார் அப்படியே உள்ளுக்குள்ளே அது கொட்டிகிட்டே இருக்க போகிறது அது ஒன்று போராதுக்கு சந்திரன் வேறு சந்திரனை சொல்லும் பொழுது நம்ம சொல்கிறது உண்டு ரொம்ப நேரம் நிலா வெளிச்சத்தில் அப்படியே போய் உக்காண்டிருக்காத அந்த குளிர்ச்சியில ஜலதோஷம் வந்துடும் உண்டு அது மாதிரி நிலான்னு சொன்னாலே அத்தனை ஒரு சீதம் அத்தனை ஒரு குளிர்ச்சிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி தலையில இவர் கங்கையை மாத்திரம் வச்சுன்னுல சந்திரனையும் வச்சுன்னு இருக்கார் அத்தனை குளிர்ச்சி ஆயாச்சு அதோடு நின்றுதான் உடம்பெல்லாம் ஆபரணமாக சீத்தலாங்காகா அப்படின்னு சொல்லக்கூடியதாக உடம்பு முழுக்க கு இருக்கக்கூடிய பாம்பு போய் இவர் கையிலேயும் காலையும் ஆபரணமாக போட்டுருக்கார் தலையிலோட நிக்கல உடம்பெல்லாம் அதாச்சு இதோட நின்றுதா ஆபரணத்தோடனா நிற்கல உடம்புனுடைய இடது பாகம் அப்படியே ஐஸ்கட்டி மலையாக ஒருத்தி உட்காண்டிருக்கா அவளும் சும்மா இருக்காளா வந்து நிற்கிறவனெல்லாம் பார்த்தாக்கா அப்படியே உருகுன்னு உருகின்றே இருக்கா என் நேரமும் இப்படிப்பட்ட எல்லா பக்கமும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷியரை கொண்ட உட்கார வச்சுப்புட்டு அதோட நிற்காம ஏற்கனவே இவ்வளோ குளிர்ச்சி இருக்கிறவர் மேலே இன்னும் சந்தனத்தை கொண்ட நிறைய வச்சு இவ்வளோ கரைச்சி மேலே மேலே அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தா உடம்பு தாங்குமா அவருக்கு இவ்வளோ சீத்தத்தை கொண்ட கொட்டினாக்கா இவ்வளோ குளிர்ச்சியை கொண்ட கொட்டினா தாங்குமா ஒருத்தருக்கு அப்படின்னு இந்த பக்தருக்கு மனசெல்லாம் ரொம்ப தாங்காமல் போயிடுத்து அதனால் இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்லோகமாக அவர் சொல்லிட்டு வரார் அப்படின்னு இதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுக்குறா ஒரு ப்ரிலியூடு இதில் அழகான ஒரு கல்பனை பெரியவா கல்பனை இல்லை நடந்த விஷயமா பெரியவா அப்போ சொல்கிறான் இந்த காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காராலாம் இருந்த காலத்தில் இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காட்டு மிராசுதாரர்கள் காட்டு ஜமீன்தாரர்களுக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது யாராவது ஒரு கலெக்டர் ஒரு தாசில்தார் இந்த மாதிரி இருக்கிறவன்லாம் கொஞ்சம் நிரோதமாக நடந்துட்டானாக்கா அவன் அந்த பக்கம் வரும் பொழுது அதுவும் கார்த்திகை மார்கழி டைத்தில் அவன் டைரெக்ஷனில் எங்கேயாவது உள்ளே வந்து மாட்டின்ட்டான்னா உடனே ஒரு வேலை பண்ணுவாலாம் அந்த கலெக்டரே வந்து தாசில்தாரியோ பிடிச்சி உட்கார வச்சுட்டு நன்னா அவனுக்கு உடம்பு முழுக்க சந்தனத்தை தப்பி வச்சு பத்து பேரை கொண்டு விசிறி விட சொல்வாளான் அவன் போரும் போரும்னு சொல்லி அவன் சொல்கிற வரைக்கும் இந்த உபச்சாரம் நிற்காது அவ்வளோ பண்ணுவான் இதை ஸ்பெசிஃபிக்கலி இந்த கார்த்திகை மார்கழியில் மாட்டினான்னு அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு உபச்சாரமாக வச்சுருந்தா அதுதான் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த பரமேஸ்வரனுக்கு இப்படி செய்யணுமா அதுவும் வெறும் சந்தனம் மட்டுமா இவருக்கு இவ்வளோ விஷயம் ஏற்கனவே குளிரில் அப்படி மூழ்கி நடுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இவர் இருக்க இவருக்கு முழுக்க சந்தனத்தையும் அப்பி இன்னைக்கு இப்படி காலமில்லேருந்து இவ்வளோ ஜலம் கொட்டிகிட்டே இருக்கோமே இவ்வளோ அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கோமே பாவம் தாங்குவரா அவர் எப்படி இவரால தாங்க முடியும் இதை தாங்கிறதுக்கு அவருக்கு சக்தி வரும் அப்படின்னு மனசார நினச்சிண்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பக்தர் யோசிச்சுட்டு இருக்காரோ யோசிச்சுட்டு கடைசியில் உன்னை போய் நான் கேட்டேனே எனக்கே தெரிஞ்சு கொடுத்த ஆன்சர் இதுக்கு நான் உன்னை கேட்பானே எதனால் உன்னால் இவ்வளோ குளிர தாங்க முடியறது அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டேன் அதுவும் ஓ தான் ஆனால் எனக்கு நன்ன ஆன்சர் தெரிஞ்சு கொடுத்துப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சரை கரெக்டா கிளியர் பண்ணி நம்மளும் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய பாக்கி ரெண்டு வரிகள்ல கொடுத்துருக்கார் அந்த அழகை நம்ம நாளைக்கு ரசிக்கிறதுக்கு இருக்கோம்